உலக அளவில் பெற்றவை மெழுகு சிலைகள் காண்பதற்கு தத்ரூபமாக இருக்கும் இந்த மெழுகு சிலைகள் உண்மையான உருவத்தைப் போலவே தோற்றம் அளிக்கும் இந்த மெழுகு சிலை அருங்காட்சியகம் இப்போது உதகையில் தொடங்கப்பட்டு சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது இதை பற்றிய ஒரு சுவாரஸ்ய தொகுப்பு உதகையில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கான லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் வந்து செல்கின்றனர் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு செல்லும் வகையில் பூங்காக்கள் படகு இல்லம் தொட்டபெட்டா உட்பட ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ளன உதகைக்கு வந்து செல்லும் அவர்கள் கண்டு ரசிக்கும் வகையில் புதியதாக மெழுகு சிலை அருங்காட்சியகம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது உதகை ஹில்பங் பகுதியில் சுமார் மூன்று கோடி செலவில் நிறுவப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் முப்பத்தி ஓரு மெழுகு சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன இந்த அருங்காட்சியகத்தில் இந்திய பிரதமர் மோடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புதன் போன்ற அரசியல் தலைவர்களின் மெழுகு சிலைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணும் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டூரிசம் அவுட்லெட்ஸ் இருக்கணும் இங்கே அந்த பிளேஸ் பண்ணி சரி இது ஒரு புது அவுட்லெட்டாக கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வேக்ஸ் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேக்ஸ் மியூசியம் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து தேர்ட்டி ஒன் ஸ்டாச்சூஸ் செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம் ஃபுல் ஃபேமிலி என்டர்டைன் பண்ணுற மாதிரி மேலும் மகாத்மா காந்தி அண்ணா ஹசாரே போன்றவரின் சிலைகளும் ஹாலிவுட் நடிகர்களான ஜாக்கி சான் மிஸ்டர் பின் அர்னால்ட் போன்றவர்களின் சிலைகளும் சச்சின் டெண்டுல்கர் மெஸ்ஸி ரொனால்டோ போன்ற விளையாட்டு வீரர்களின் சிலைகளும் இடம்பெற்றுள்ளன குறிப்பாக டயானா மேலன் மாண்ட்ரோ அன்னை தெரசா போன்றவரின் உருவ சிலைகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது வந்திருக்கோம் இங்கே ஊட்டியில ரொம்ப சூப்பராக இருக்கு இன்டீரியர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ஒவ்வொரு செலிப்ரிட்டிக்கும் வேற வேற போஸ்டர் கொடுத்துருக்காங்க அமிதாப் பச்சன் சார் இருக்காங்க கீழே கீழேயும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கூட எல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம் மெழுகை கொண்டு மிகவும் நேர்த்தியாகவும் தத்ரூபமாகவும் உருவாக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சிலையும் நிஜத்தில் இருப்பது போல உள்ளது கார்கில் போரில் பாகிஸ்தானை இந்தியா வென்ற பின்னர் நாடாளுமன்றத்தில் அப்போதைய பாரத பிரதமர் வாஜ்பாய் உரையாற்றும் காட்சி மாஸ்கோவில் கிராம்லின் மாளிகையில் பிரதமர் மோடி ரஷ்ய பிரதமர் புதன் சந்தித்த காட்சி ஆகியவை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது நல்லா இருக்கு மியூசியம் ரியலா இருக்கு எல்லாம் பாக்கிறதுக்கு இன்னைக்கு தான் இவங்க கூட எல்லாம் தனியா நின்று எல்லாம் எடுக்க முடியாது நேரா போய் எடுக்க முடியாது இது மூலமா எடுக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழகத்தில் முதன் முதலாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த மெழுகு சிலை அருங்காட்சியகம் சுற்றுலா பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இங்கு மெழுகு சிலைகளால் அருங்காட்சியகம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது இங்கு முப்பத்தி ஓரு பிரபலங்கள் இடம்பெற்றுள்ளன இது பார்ப்பதற்கு தத்ரூபமாகவும் பிரம்மாண்டமாகவே உள்ளது உதகையிலிருந்து வில்லியம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு